துப்புரவு பணியாளர்களுக்கு அதிமுக சார்பாக நிவாரண தொகுப்பு வழங்கினர். நெல்லை மாவட்டம் கலிடைக்குறிச்சி துப்புரவு பணியாளர்களுக்கு அதிமுக சார்பில் அரிசி மற்றும் காய்கறி தொகுப்புகளை சுமார் 170 நபர்களுக்கு வழங்கினர். இதில் கல்லிடை அதிமுக நகர செயலாளர் சங்கர நாராயணன் தலைமையில் கல்லிடை சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாக அதிகாரி சுலைமான் சேட் முன்னிலையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ஆதி மூலம் துணை செயலாளர் சிங்கத்துறை, இணைச் செயலாளர்கள் பிச்சம்மாள், பட்டுராணி, மாவட்ட பிரதிநிதிகள் பொன்னுக்குட்டி, விஸ்வநாதன், சுடலையாண்டி, பொருளாளர் அக்பர், வார்டு செயலாளர்கள் அசோகன், பாலமுருகன், முருகேசன், முத்தையா, உலகநாதன், மாரியப்பன், பன்னீர்செல்வம், முருகன், சுப்பிரமணியன், தேசிகநாதன், வேல்சாமி, ராஜேந்திரன், கதிரேசன், ரமேஷ், ராமச்சந்திரன், சுப்பிரமணியன், காதர் மைதீன், முஸ்தபா, பாடகர் காதர் ஷா, வரதன், கேடிசி சுப்பிரமணியன், கூட்டுறவு சங்க தலைவர் மாரிராஜ், லட்சுமிபதி, முன்னாள் நகர துணை செயலாளர் உமா மகேஸ்வரி, சேரை ஒன்றிய அவைத்தலைவர் முத்துக்குமார், அம்பை நகர செயலாளர் அறிவழகன், வழக்கறிஞர் கார்த்திக் மற்றும் கல்லிடை சுகாதார ஆய்வாளர் கந்தசாமி, சுகாதார மேற்பார்வையாளர்கள் குமார், முருகன் மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு புரட்சித் தலைவர் புரட்சி தலைமை அம்மாவின் வழியில் வந்த எங்களின் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம், கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சராக மக்கள் பணியாற்றிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிழமும், அண்ணன் முருகா பாண்டியன் எஸ்கி சிப்பியாலாஜி மனோஜ் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கிழமும், மாவட்ட கழக செயலாளர் கணேசாஜாமியின் ஆணைக்கிழமும், கலிடைக்குறிச்சி பகுதியிலே நலிவடைந்த மக்களுக்கு அரிசியும் காய்கறி தொகுப்பும் வழங்க அவர்கள் ஆணையிட்டார்கள். அதே மாதிரி கலிடைக்குறிச்சி பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கல்லிக்குறிச்சி பேரூர் கழக சார்பாக இந்த பகுதியிலே இன்று காலையிலே அவர்களின் ஆணைக்கிணங்க நலிவடைந்த மக்களுக்கு கல்லிக்குறிச்சி நகரத்தின் சார்பாக அரிசியும் காய்கறி தொகுப்பும் வழங்கினோம். இன்னும் அவர்கள் என்ன ஆணையிட்டாலும் இந்த கல்லிடைக்குறிச்சி நகரக் கழகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.